குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நைன்த் சோசியல் சயின்ஸில் நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். ஹிஸ்ட்ரியில் ஏழாவது லெசன், ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மிடிவில் இந்தியா, இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் அப்படின்ற ஏழாவது பாடம் தான் வந்துட்டு வரலாறுல நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூணு கிளாஸ் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாலாவது கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ நாலாவது கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொசைட்டி அப்படின்றத பற்றி நான் பார்க்க போகிறோம். சமூகம், இந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சு, அதில் என்ன மாதிரியெல்லாம் அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு பிரிக்க முடியாத விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்தோன்னா கேசட், ஜாதி அப்படின்றது. ரெண்டாவது பார்த்தோன்னா ரிலீஜியன், மதம் அப்படின்றது. இந்த ரெண்டும் பார்த்தோன்னா சமூகத்திலிருந்து நம்ம பிரிக்க முடியாத ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ரெண்டு பற்றியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கேசட், ஜாதி அமைப்புகள் அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க போகிறோம். கேசட் இஸ் த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய சமுதாயத்தில் ஜாதி அப்படின்றது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாதி அமைப்பை ரெண்டு வகையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டு மீனிங்கை வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கேசட் அப்படின்றது ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்களே, ரெண்டு மீனிங் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களே. அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நான்கு சமூக பிரிவுகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் ஜாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஜாதி அப்படின்றதுக்கு வர்ணம் அப்படின்றது, அந்த வர்ணாசிரம முறை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அதுதான் வர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுதான் வந்து ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு விதமான டெஃபினேஷனே, ரெண்டு விதமான வகையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஜாதி அப்படின்றது சமய நூல்களை, அதாவது ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஜாதியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜாதியில் வந்து உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான இருப்பாங்க. ஸோ இதில் ரெண்டு வகையான மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய ஜாதியினுடைய ஸ்டேட்டஸ், தகுதியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும், அதிகமாகணும் அப்படின்றதுக்கான வேலைப்பாடுகள்லேயே பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் ஈடுபடுவாங்க. இதில் உயர்ந்த ஜாதியை விட தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெடிஷ்னல் சொசைட்டியை பொறுத்தளவுக்கு சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா டினைட் ஆகும். என்ன அப்படின்னா டினைட் அ வேரியஸ் சோசியல் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ், அதாவது சமுதாய உரிமைகளும் சலுகைகளும் சில நேரங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா சில ஜாதி முறைக்கு மட்டும் மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில நேரங்களில் மறுப்புகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெரிவிச்சிருந்திருக்காங்க, இதுவும் நடந்திருக்கிறது சரிங்களா. ஸோ அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதி அமைப்புகள் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டோரியும் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு உருவாக்கிக்கிட்டாங்க. ஸோ எப்படி அப்படின்னா இது புராணங்களில் சொல்லப்பட்ட கற்பனை கதைகள் மூலமாக இது வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜாதி அப்படின்றது எப்படி தோன்றுச்சு அப்படின்னா புராணங்களில் இருக்கக்கூடிய கற்பனை கதைகள் மூலமாக தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா காலின் மெக்கன்சி அப்படின்ற ஒருத்தர், இந்த காலின் மெக்கன்சி அப்படின்ற பார்த்தோன்னா நிறைய கையெழுத்து பிரதிகள், மேனஸ்கிரிப்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு சரிங்களா. அதிலிருந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குறிப்புகளை கொடுத்துருக்காரு. அந்த குறிப்புகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜாதி அப்படின்னு இந்த மாதிரியான அடிப்படைகளை இருந்திருக்கு. ஸோ அதை வந்து மேம்படுத்துறதுக்காக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புராணங்கள் சார்ந்த இந்த மைத்தலஜிக்கல் ஜியோனாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த புராணம் சார்ந்த கற்பனை கதைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிக்கிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது சரிங்களா. இது வந்து ஜாதி அமைப்புகளை பற்றி. ஸோ ஜாதி அமைப்புகள் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இப்போ எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு கரண்ட்டில் தெரியும் சரிங்களா. ஸோ அது எவ்வளோ பிரச்சனைகள்லாம் உருவாக்குது அப்படின்றதையும் நம்ம கண்கூட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டே டு டே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டேவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம அதிகமாக எதுவும் விளக்கங்களை வந்துட்டு கொடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ரிலீஜியன், மதம் அப்படின்றது இடைக்காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது சித்தாந்தங்களை மையமாக வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா பக்தி மூமெண்ட் அப்படின்றது, பக்தி இயக்கங்கள் அப்படின்றது உருவாக ஆரம்பித்தது. பக்தி இயக்கங்கள் எதுக்காக அப்படின்னா மதங்கள் இழந்த தங்களுடைய எல்லா பண்பாடுகளையும் சரி அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களையும் சரி என்ன பண்ண அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணணும், மறுபடியும் மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்தி இயக்கம் அப்படின்றது உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பக்தி இயக்கத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மடங்கள் அப்படின்னு மேத்ஸ் அல்லது மட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல்வேறு மத குருக்களினுடைய பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வித்யாரண்யர் அப்படின்ற ஒரு பேரில் சொல்லலாம். வித்யாரண்யர் அப்படின்ற பேரில் நிறைய மடங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உருவாக்கினாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆச்சு. ஸோ இந்த பக்தி இயக்கம் அப்படின்றது பார்த்தோன்னா ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சைவ சித்தாந்தம் அப்படின்ற பேர்லேயும், கர்நாடகாவில் வீர சைவாஸ் அப்படின்ற பேர்லேயும் உருவானாங்க. மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வர்கரி சம்பிரதாயா அப்படின்ற ஒரு பக்தி இயக்கத்தை வந்துட்டு விதோபா அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆரம்பிச்சிருக்காரு. இது எதுக்குன்னா இழந்த தங்களுடைய மதத்தினுடைய கொள்கைகளையும் அதனுடைய மரியாதையையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் மீட்டு கொண்டு வரணும், மக்கள் மத்தியில் அதை பரப்பணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பக்தி இயக்கம் தோன்ற ஆரம்பிச்சதுனால புத்திசம் என்னாச்சு அப்படின்னா ஃபேடட் ஆக ஆரம்பித்தது, படிப்படியாக மறைய ஆரம்பித்தது. ஆனால்
ஜைனிசம் அப்படின்றது பார்த்தோன்னா குஜராத் அதுக்கப்புறம் மார்வார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளால் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ புத்திசம் அழிய ஆரம்பிச்சது, ஜைனிசம் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்க ஆரம்பிச்சது. இதே சமயத்தில் பார்த்தோன்னா கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் கேரளாவிலும் அதுக்கப்புறம் மற்ற இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளுக்கும் யூரோப்பியன்ஸ் காலத்தில் ஐரோப்பியர்களுடைய வருகை கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வந்து தங்களுடைய மதங்களையும் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன்படி பார்த்தோன்னா கேரளாவில் வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தை யார் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, செயின்ட் தாமஸ் அப்படின்றவர். இவர் வந்து பார்த்தா அப்படின்னா ஜீசஸ் இயேசுனுடைய சீடர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆள். ஸோ இவர் என்ன பண்ணுறாங்க, கேரளாவில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இவர் வந்துட்டு கேரளாவில் பரப்புகிறாரு. அதே சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா தென் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் மட்டும் இல்லை, தென் இவரை தொடர்ந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கோவாவில் கிறிஸ்டியானிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியானிட்டி, அங்கே இருக்கக்கூடிய நார்மலாகவே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு மதத்தில் இருப்பாங்க, அவங்கள கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாற்றம் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. செயின்ட் தாமஸ் அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்களும் கோவாவில் பண்ணுறாங்க, செயின்ட் தாமஸ் கேரளாவில் பண்ணுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாய மக்கள் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாற்றம் செய்கிறாரு. அதே சமயத்தில் ராபர்ட் டி நொபிலி அப்படின்றவர் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிறிஸ்துவத்தை பரப்பி அங்கே கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாற்றம் அப்படின்றத செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி கிறிஸ்துவ மதம் அப்படின்றது மக்கள் மத்தியில் என்னாகுது அப்படின்னா பரவ ஆரம்பிக்குது. ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ்துவ மதத்தை பரப்புறாங்க, சரிங்களா. ஸோ அதே சமயத்தில் வடஇந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீக்கிய மதம் குருநானாக்கால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த சீக்கிய மதம் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு, நல்லா வேரூன்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவுரங்கசீப் எவ்வளோ முயற்சி பண்ணார் சீக்கிய மதத்தை வந்துட்டு ஒழிச்சிடணும், அதுக்கப்புறம் இஸ்லாம் மதத்தை மட்டுமே நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக, ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் அதை என்ன பண்ண முடியல அப்படின்னா முழுமையாக செய்ய முடியலை, சரிங்களா. ஸோ சீக்கிய மதம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சிக்கிசம் அப்படின்றது வட இந்தியாவில் வேரூன்ற ஆரம்பித்தது, ஒரு பகுதியில் இருந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு தெரியும் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் பார்த்தோன்னா பெரும்பாலும் பஞ்சாபில் அதிகமாக இருப்பாங்க, பஞ்சாப் அவங்களுக்கான ஒரு ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள். அதை தொடர்ந்து பார்த்தோன்னா ஜீவ்ஸ் யூதர்களும் அதுக்கப்புறம் ஜொராஸ்டியர்களும் பேர்ஷியா அதுக்கப்புறம் பேர்ஷியாவிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே குடிபெயர்ந்துங்க வராங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மதங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பின்பற்றிக்கிட்டே இருக்காங்க, சரிங்களா. ஸோ அதே சமயத்தில் பார்சி இனத்தவர்களும் பேர்ஷியாவை சேர்ந்தவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சூரத் அதுக்கப்புறம் பாம்பே இந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடியேற்றம் பண்ணி அங்கேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய மதங்களை தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம இதுதான் வந்துட்டு மதத்தில் எப்படியெல்லாம் மதம் மாற்றம் பண்ணாங்க, என்னென்ன மதங்கள் வளர்ந்துச்சு அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்கறது கல்ச்சர் பண்பாடு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் இலக்கியம் கலை கட்டடக்கலை லிட்ரேச்சர் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றியும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சோழர்கள் காலம் பார்த்தோன்னா ஒரு ரிமார்க்கபிள் கல்ச்சர் ஆக்டிவிட்டியை கொண்ட ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப குறிப்பிட்டு தகுந்து சொல்லக்கூடியதாக. ஸோ இங்கே லிட்ரஸி பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா லிட்ரரி பொறுத்தளவுக்கு நிறையா எழுதியிருக்காங்க, இலக்கியங்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கம்பரை பற்றி சொல்லலாம். கம்பர் என்ன பண்ணாரோ ராமாயணத்தை தமிழில் எழுதினார், எழுதி அதை என்ன பண்ணாரு ஸ்ரீரங்கம் கோவிலில் அரங்கேற்றம் பண்ணுறாரு. சீக்கிலர் என்ன பண்ணாருன்னா பெரிய புராணத்தை எழுதுறாரு. அவர் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பெரிய புராணத்தை அரங்கேற்றம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சீக்கிலர் என்ன பண்ணிக்கிறேன்னா கலிங்கத்து பரணி மூவருளா இந்த ரெண்டு நூல்களையும் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காரு, சரிங்களா. கோவில்களை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் இந்த கோவில்கள் பார்த்தோம் அப்படின்னா சோழர்களுடைய காலத்துக்கு ரொம்ப புகழ் வாய்ந்த கோவில்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொல்லலாம், சரிங்களா. மோன மனசை பொறுத்தளவுக்கு இது இவங்களுடைய மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டோன் இமேஜஸ் கற்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலைகளை செதுக்கிறது இவங்க வந்துட்டு ரொம்ப புகழ் வாய்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இது கோவில் சுவர்களையும் சரி அதுக்கப்புறம் பிள்ளைகள் தூண்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செய்வாங்க. அதே சமயத்தில் பிரான்ஸ் இமேஜஸ் வெண்கலத்தால் செய்யப்பட்ட சிலைகளை லாஸ்ட் வாக்ஸ் அப்படின்ற முறையில் பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிலைகளை வார்ப்பு வடிவத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வடித்து எடுத்திருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா காஸ்மிக் டான்ஸ் ஆடக்கூடிய நடராஜர் சிலை, சரிங்களா, பிரபஞ்ச நடனம் ஆடக்கூடிய நடராஜர் சிலையை நாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து இஸ்லாமியர்களை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய ஆட்சி நிறுவப்பட்டதில் வந்துட்டு பார்த்தோன்னா கலை வந்துட்டு ஒரு தனித்துவம் வாய்ந்த பண்பாடு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்லலாம். சுல்தான்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா ஃபோர்ட் கோட்டைகள் டாம்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாஸ்கஸ் அதாவது கல்லறைகள் அதர் மொனுமெண்ட்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெல்லி அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரிவில் கட்டாங்க. முகலாயர்களுடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒளிமிகுந்த காலம் அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்லலாம் கட்டடக்கலை பொறுத்தளவுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய நகரங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க உருவாக்குறாங்க, சரிங்களா. அதில் ரெண்டு ஒரு ஊரை வந்து இம்பார்ட்டண்டாக சொல்லலாம். ஒன்று ஷாஜகானாபாத் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஷாஜகானாபாத், அதுக்கப்புறம் ஃபதேக்பூர் சிக்ரி போர்ட் அப்படின்றது இதையும் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய கார்டன்ஸ் தோட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாஸ்கஸ் கல்லறைகள் அதுக்கப்புறம் ஃபோர்ட் கோட்டைகள் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா ப்ரீசஸ் அண்ட் செமி ப்ரீசஸ் ஜெம்ஸை வச்சுக்கிட்டு அதாவது விலை உயர்ந்த கற்கள் ஓரளவு விலை உயர்ந்த நவரத்தின கற்களை கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
ஸோ பெயிண்டிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா முகலாயர்களுடைய காலம் ஒளிமிகுந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தங்களுடைய கோட்டைகள்லேயும் சரி கல்லறைகளையும் சரி நிறைய பெயிண்டிங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வரைஞ்சிருக்காங்க. லிட்ரேச்சரை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா இலக்கியங்களை பொறுத்தளவுக்கு முகலாயர்களுடைய காலம் வந்துட்டு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் அவங்களுடைய இலக்கியங்கள் எல்லாமே பெர்ஷியன் லாங்குவேஜில் பாரசீக மொழியில் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் உருது ஹிந்தி இந்த மொழிகளையும் எழுதுனாங்க. தென் ரீஜனல் லாங்குவேஜஸ் வட்டார மொழிகளையும் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் அக்பர்னுடைய அவையில் பார்த்தோம் அப்படின்னா தான்சேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ஹிந்துஸ்தானி இசையில் வந்துட்டு சிறந்தவராக சொல்லப்படுறாரு. தான்சேன் அப்படின்றவர் ஹிந்துஸ்தானி இசையில் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காரு, சரிங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியாவில் விஜயநகர பேரரசுகளினுடைய காலத்துக்கு நம்ம வரலாம். விஜயநகர பேரரசுகள் வந்து ஒரு மிலிட்ரி சார்ந்த ஆட்சி அமைப்பாளர்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட இவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் லிட்ரேச்சருக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தோன்னா கோவில்கள் கட்டுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கோவில்களுக்கு. ஸோ இதில் ரெண்டு விதமான கோவில்களை இவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தோன்னா நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புதுசாக ஒன்றை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பில்ட் பண்ணுறது, புதிய கோவில்களை கட்டுறது. இன்னொன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய கோவில்களை பராமரிப்பு வேலைகளை செய்கிறது. இந்த மாதிரி ரெண்டு விதமான வேலைகளையும் விஜயநகர பேரரசு காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ பெரும்பாலும் இவங்களை பார்த்தோன்னா உயர்ந்த கோபுரங்கள் லாஃப்ட் டவர்ஸ் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட்டியிருந்திருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இவங்களுடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பெயிண்டிங்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வால்ஸ் கோவில்களுடைய சுவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா வந்துட்டு நிறைய ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப புகழ் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லிட்ரஸி பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா லிட்ரேச்சர் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிட்ரேச்சர் இலக்கியம் பொறுத்தளவுக்கு எல்லாமே சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்காங்க. சில நேரங்களில் தெலுங்கு மொழியிலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ தமிழ் மொழிக்கு இவங்க எழுதின அந்த இலக்கியங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரபந்தம் அப்படின்ற ஒரு வகையான நியூ ஸ்டைல் புது வகையான ஒரு முறையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ எங்களுடைய ஆட்சி காலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா விஜயநகர பேரரசு காலத்தில் திருக்குறள் சிலப்பதிகாரம் ரெண்டுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதாவது உரை நடையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க, உரை நூல்கள் எழுதியிருக்காங்க, சரிங்களா. அதே சமயத்தில் பார்த்தோன்னா வெங்கட மகி அப்படின்ற ஒருத்தர் இவருடைய அப்பா பேர் என்ன அப்படின்னா கோவிந்த தீட்சிதர், கோவிந்த தீட்சிதருடைய மகன் வெங்கட மகி. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கர்நாடிக் மியூசிக் கர்நாடக இசையினில் இருக்கக்கூடிய அந்த ஏழு சுரங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோடிஃபைங் வகைப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமையில் இருந்திருக்குது அப்படின்ட்டு நமக்கு இதிலிருந்து தெரிய வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாம் லிட்ரேச்சர் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆர்ட் ஆர்கிடெக்சர் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், சரிங்களா. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. எக்கனாமி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் ஆரம்பித்து மற்றதெல்லாம் படிப்படியாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா. ஸோ இதோட இந்த கிளாஸில் நம்ம மூன்று விஷயங்களை பார்த்துருக்கோம். ஒன்று கேசட், ரெண்டாவது ரிலீஜியன், இன்னொன்று பார்த்தோன்னா கல்ச்சரில் பார்த்தோன்னா லிட்ரேச்சர் ஆர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பற்றி பார்த்துருக்கோம். ஸோ எக்கனாமியை பார்த்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.